Welcome back to AJR Universal Tamil. So, our channel subscribe to the subscribe button and click the bell icon. Click the future la ungalku ellame video notification vandu. So, in the video la nama Son Goku and nama Superman so rendu per thoda crossover comic volume 8 danga. So, in the video la paak porom. So, idhukku mari volume 1 la so volume 7 varaiku already nama channel la upload pannikom. So, playlist check panni paarenga. Mela icon la link tharen. Keela description la paadina link tharen. Paakadhinga markama check panni paathirunga. And in the video final video irukla. So, idhukku appuram oru oru chapter da irukku. So, this is the time to explain. So, time duration is the same. We will see the chapter. Suppose we will see the chapter. So, the final ending is the same. So, we will see full of you. We will see the same. And we will see the light. This is the same. We will go to dark side. So, dark side is the same. We will attack the dark side. So, we will see the dark side. We will see almost the port. So, we will see the Superman. So, Batman will help the apocalypse. Teleport. வந்த கவரோ நம்ம டாக் சைடு கூட ஃபைட் பண்ணி சோ நம்ம கோகுவும் பாத்தினா சேவ் பண்றாரு சூப்பர்மேன் தனியால ஃபைட் பண்ணி நம்ம டாக் சைடு பீட் பண்ண முடியல அதனால நம்ம சூப்பர்மேன் அண்ட் நம்ம சன் கோகு ரெண்டு பேரும் பாத்தினா டீம் அப் பண்றாங்க சோ டீம் அப் பண்ணி டாக் சைடு நம்ம தோற்கடிக்கலாம்னு ரெண்டு பேரும் டீம் அப் பண்றாங்க சோ அதுல இருந்து இந்த சாப்டர் பாத்தினா அப்படியே கண்டினியூ ஆகுது இதுல நம்ம கோகு அண்ட் நம்ம சூப்பர்மேன் ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணிராங்க சோ டீம் அப் பண்ணி ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க அப்படிን கேக்கும்போது இந்த ஒரு பிளான்ல ஜஸ்ட் சாகாம இருந்த சரின்னு சோ நம்ம கோகு அண்ட் நம்ம சூப்பர்மேன் ரெண்டு பேரும் டாக் சைடுங்கற மிகப்பெரிய ஒரு கார்டு பாத்தினா எதிர்த்து நிக்கறாங்க சூப்பர்மேன் பார்த்தா என்னடா பண்றது எப்படிடா ஸ்டார்ட் பண்றது அப்படினு யோசிச்சுக்கும்போது கோகு பார்த்தா எந்த ஒரு பிளான் இல்லாம நம்ம டாக் சைடு பார்த்தா அட்டாக் பண்ண போறாருங்க एक्चुअली சூப்பர்மேனுக்கு எப்படி டீம் அப் பண்ணி ஃபைட் பண்றது பார்த்தா அவருக்கு தெரியாது பட் நம்ம கோகுக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால கோகு பார்த்தா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ இத பாத்துட்டு அவ என்னடா பண்றா அப்படினு நம்ம சூப்பர்மேன் பார்த்தா சரி நம்மளும் ஃபைட் பண்ணலாம்னு சோ கோகு ஒரு பக்கம் நம்ம சூப்பர்மேன் ஒரு பக்கம் ரெண்டு பேருமே மாறி மாறி அட்டாக் பண்றாங்க சோ அந்த அட்டாக்ல நம்ம டாக் சைடால தப்பிக்க முடியல பயங்கரமா காயப்படுது ஒருத்த இந்த பக்கம் அடிக்கிறா இன்னொருத்த அந்த பக்கம் அடிக்கிறா சோ நம்ம டாக் சைடால பார்த்தா அதை டேக்கிள் பண்ண முடியல பட் நம்ம கோகுக்கு பார்த்தினா ஸோ பயங்கரமாக இன்ஜுரி ஆகுதுங்க ஆக்சுவலாக அவர் டாக் சைட் பார்த்தா டியூரபிலிட்டி வேற லெவலாக வச்சுலிங்க ஸோ அதனால் கோகு அடிக்க அடிக்க கோகுவோட அந்த மணிக்கட்டு பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குது ஸோ பிளட் பார்த்தினா அதிகமாக வெளிவருது நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ணிடுறாரு இவனுடைய கைகளுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு பட் இருந்தாலும் ரெக்கவர் ஆகிருக்கு டைம் ஆகும் போலுக்கு இன்னும் அதிகமான காயங்கள் ஏற்படுது அப்படின்ட்டு ஸோ நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த பக்கம் நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா இதோட சான்ஸ்ன்ட்டு கோகு போட்டு பழக்க ஆரம்பிக்கிறாரு சூப்பர்மேன் ஹெல்ப் பண்ண வரம் இதில் நீ தலையிடாதுன்ட்டு சூப்பர்மேனை அடித்து பறக்க விட்டுறாரு அண்ட் நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய சான்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாரு அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்து அட்டாக் பண்ண வராரு அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்க என்னுடைய மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ உன்னை ஃபர்ஸ்ட் கொன்னக்கப்புறம் அதுக்கப்புறம் சூப்பர்மேனால் என்னை பீட் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கிறேன் அண்ட் உன்னுடைய பவரை எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தையே கான்க்யூர் பண்ண போறேன் எடுத்துக்க போறேன்ட்டு சொல்றாரு அண்ட் நம்ம கோகு பதனம் உன்னால் அதை முடியாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீ எப்படி அந்த நம்பிக்கையில் சொல்ற அப்படின்னு கேட்கும்போது உன்னால் எப்படி என்னை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா நான் இன்னும் சாகல உயிரோட இருக்கேன் எங்கிட்ட இன்னும் எனர்ஜி இருக்கும்போதும் மேபி இருக்கலாம் ஆனால் இனிமேல் உன்னால் நகர முடியாதுன்ட்டு கோகுவோட பயத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்ச் வச்சிடறாருங்க ஸோ நம்ம டாக் சைட் இப்போ கொலவேரி இருக்காரு அண்ட் நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ டாக் சைடை அடித்து வேற பக்கம் பறக்க வச்சுட்டு நம்ம கோகுவை அங்கேருந்து சேவ் பண்ணுறாருங்க நம்ம இங்கே இருக்க வேண்டாம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு நம்ம டாக் சைடோட கண்ணில் மனு தூவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அண்ட் நம்ம டாக் சைட் அதை பார்த்துட்டு தான் இருக்காரு நீ இங்கேருந்து எங்கிட்ட தற்செயலாக தான் தப்பிச்சிருக்கேன் உன்னால் இந்த பிளான்ட்டை விட்டு வெளியே போக முடியாது ஏன்னா உங்ககிட்ட இருந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டு ஸோ நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா அது காட்டுறாருங்க ஆக்சுவலாக நம்ம பேட்மேன் பூம் டியூப் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா ஸோ அது வந்து நம்ம டாக் சைட் சூப்பர்மேனுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுக்கிறாரு இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் கோகு ஸோ ரெண்டு பேருமே டாக் சைடோட கண்ணில் மனு தூவிட்டு ஸோ வேறு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஸோ தப்பிச்சு போகிறது ஒரு நல்ல ஐடியா தான் எனக்கு தெரியும் ஸோ சம்டைம் அது நல்லா வேலை செய்ய அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் சொல்கிறாரு பட் நம்ம இங்கேருந்து வெளியே போக முடியாது ஏன்னா டாக் சைடு கிட்ட கோகுவோட பவருக்கு அந்த சோல் பவர் வச்சு அவனால் எது வேணால் பண்ண முடியும் அதை நம்ம தடுத்து நிறுத்தோன்ட்டு ஸோ நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு அண்ட் இந்த பக்கம் கோகு பார்த்தீங்கன்னா மயக்க நிலையில் இருக்காரு ஸோ நம்ம சூப்பர்மேன் எந்திரி கோகு ஸோ தூங்கினது போது பேக்கப் அப்படின்னு சொல்லும்போது கோகு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடறாருங்க பட் காயங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பட்டிருக்கு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ தட்டு தன் மாதிரி தான் மேலே எந்திரிக்கிறாரு நல்ல வேலை நீ சாகல நீ செத்துருப்பேன் நினச்ச அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் சொல்கிறாரு நம்ம டாக் சைடோட கண்ணிலேருந்து மறைஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அவனால் சீக்கிரமாக நம்மளை கண்டுபிடிக்க முடியாது நான் பார்த்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய சூப்பர் விஷன் பற்றி சொல்கிறாரு தொடர்ந்து நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா நமக்கு டாக் சைட் அவர் மட்டும்தான் பிரச்சனைட்டு இல்லை நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அந்த செகண்ட் ப்ராப்ளம் எங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட சக்தி தானே அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை தான் நம்ம எதோ ஒன்று செஞ்சாகணும் என்னுடைய மொத்த பவரை பயன்படுத்தி அவர் மிகப்பெரிய ஒரு கேனனை உருவாக்கியிருக்கா அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஸோ மேபி அந்த கேனனை நம்ம கண்டுபிடிச்சி டெஸ்ட்ராய் பண்ணாலும் அதில் ஏற்படக்கூடிய வெடி விபத்து இந்த ஒட்டுமொத்த கேலக்சியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அமையலாம் ஸோ அதனால் நம்ம எதோ ஒன்று வேறு வழி
இதை கண்டுபிடிக்க முடியும், மேபி உன்னால் அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியுமா உன்னுடைய பவர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போதைக்கு என்னால் முடியாது, என்னுடைய பாடி ஆல்ரெடி பயங்கர டேமேஜ் ஆச்சு, அதை நான் அப்சர்வ் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய பாடி சர்க்கையமானதான், ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தினா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சூப்பர்மேனுக்கு பார்த்தினா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ எந்த ஒரு ஐடியாவை பார்த்தினா அவருக்கு வரல, அதே மாதிரி எந்த ஒரு நம்பிக்கையும் பார்த்தினா அவருக்கு இல்லைன்னு மாதிரி தான் இந்த இடத்துல தோணுது. பட் நம்ம கோகு எந்திரிக்க முயற்சி செய்கிறாரு, பட் அவரால் எந்திரிக்க முடியலைங்க. நம்ம கோகு சூப்பர்மேன்ட்டை சாரி கேட்டுக்கிறாரு, ஸோ என்னால் எந்திரிக்க முடியல, நான் எந்திரிச்சாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் நான் இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம சூப்பர்மேன் பார்த்தினா அது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாமே அடிபட்டு கிடக்கு, உன்னால் எந்திரிக்க முடியாது, நீ எந்திரிச்சு வந்தாலும் அதிகப்படியான டேமேஜ் தான் உனக்கு ஆகும், ஸோ இந்த கண்டிஷனில் உன்னால் எது பண்ண முடியாதுன்னு நம்ம சூப்பர்மேன் பார்த்தினா சொல்கிறாரு. பட் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், என்னுடைய நரம்புகளெல்லாம் எப்படி அடிபட்டுருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்கும்போது, என்னுடைய பவரில் எக்ஸ்ரே விஷனுக்கு அந்த விஷனை வச்சு தான் உன்னுடைய டேமேஜ் எல்லாம் நான் பார்த்தேன், ஸோ எந்த ஒரு மெட்டீரியலுக்கு கூடிய அந்த ஆப்ஜெக்டிஸையும் பார்த்தீங்கன்னா என்னால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம கோகுக்கு இப்போ தான் யோசனை வருது, உன்னால் எல்லா மெட்டீரியலுமே ஊடறிவு அதை பார்க்க முடியும்னுட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்றாகுது. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கிட்ட டார்க் சைடை உன்னால் பார்க்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது, என்னால் பார்க்க முடியுது, ஸோ அவன் சேம் இடத்துல அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஓகே, அவனுடைய க்ளவுசஸில் என்ன மறைச்சி வச்சிருக்கான்ட்டு உன்னால் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு கேட்டு, ஓகே ஃபைன் நான் செக் பண்ணி பார்க்குறேன்ட்டு சூப்பர்மேன் பார்த்தினா செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவருடைய க்ளவுஸில் பார்த்தினா இன்னமும் ஒரு மெட்டீரியல் பார்த்தினா மறைச்சி வச்சிருக்காருங்க. நம்ம சூப்பர்மேன் பார்த்தினா அதை பார்த்துடுறாரு. ஸோ என்னால் அதை ஷூராக சொல்ல முடியாது, பட் அவனுடைய க்ளவுஸில் என்னமோ மறைச்சி வச்சிருக்கான், சம்திங் என்னமோ மாதிரி இருக்குது, பட் எனக்கு அதை சரியாக சொல்ல தெரியல, ஏதோ திசை திருப்புற மாதிரி என்னமோ சம்திங் என்னமோ வச்சிருக்கா அப்படின்ட்டு ஸோ நம்ம சூப்பர்மேன் சொல்லும்போது, நம்ம கோகு பார்த்தினா எஸ் நான் கெஸ் பண்ணது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம சூப்பர்மேன் கேட்குறாரு. ஆக்சுவலி நம்ம கோகுவோட அந்த அட்டாக்ஸு சிக்னேச்சர் அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து மாற்றி விட்டார் பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ள காரணம் அவருடைய க்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் தான், அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி தான் இவ்வளோ நேரம் நம்ம கோகு இருந்து நம்ம டார்க் சைட் பண்ண தப்பிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்க நம்ம கோகு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாரு. சூப்பர்மேன் கிட்டே பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்போ நம்ம சூப்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அட்டாக் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஞாபகம் இருக்கா இதுக்கு முன்னாடி ஃபைனல் பேட்டில் அப்போ நான் ஒரு அட்டாக் பயன்படுத்தல என்னுடைய சிக்னேச்சர் அட்டாக் அதில் கூட நீ மாட்டிக்கிட்டே இல்லை அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் சொல்லும்போது சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புரிய வருது. அண்ட் ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம சூப்பர்மேன் ஃபைனலாம், ஸோ நம்ம அதிக நேரம் பேசியாச்சு, ஸோ நம்ம சர்வியாக இருக்குது ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோகு சூப்பர்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா உன்னால் டார்க் சைடோட அந்த க்ளவுஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவனை 5 மினிட்ஸ் பிஸியாக வச்சிருக்கியா, என்னால் எவ்வளோ பவரை கேதர் பண்ண முடியுமோ இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை டிராப் பவரையும் பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கலெக்ட் பண்ணி என்னுடைய டெக்னிக்கை நான் அவங்ககிட்ட பயன்படுத்துகிறேன், பட் அவங்ககிட்ட அந்த க்ளவுஸ் இருக்கக்கூடாது, அந்த க்ளவுஸ் இல்லைன்னா அவனுக்கு இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக சூப்பர்மேன் ஆல்ரெடி அடி வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா, ஸோ அந்த எனர்ஜி பிளாஸ்ட்டில், ஸோ அது வந்து எனக்கு ஒர்க் ஆகும் ஓகே, பட் அது டார்க் சைடுக்கு ஒர்க் ஆகுமா, அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு டார்க் சைடை டிஃபிட் பண்ணுற அளவுக்கு அது சக்தி வந்து இருக்காது அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காரு. எஸ் பட் இந்த டைம் அதை விட செம்ம பவர்ஃபுல்லான எங்கிட்டிருந்து கேப்சர் பண்ணால அந்த பொருள் சேர்த்து நான் பயன்படுத்த போகிறேன்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆக்சுவலாக கோகு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்ட்டு நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக இந்த பவரை நான் பயன்படுத்தும் போது ஆல்மோஸ்ட் என்னை கொன்று, பட் இந்த டைம் அந்த மாதிரி நடக்காதுன்ட்டு ஸோ நம்ம கோகு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஸோ 5 மினிட்ஸ் தானே ஓகே பார்த்துக்கிறோம், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் போது இதுதான் நம்மளுடைய கடைசி கோப்பம், நான் அதை செய்கிற அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம டாக் சைடை பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. பட் டாக் சைடு பார்த்தினா அந்த இடத்துல இல்லை, கோகு நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணு, டாக் சைடு அங்கே இல்லை, ஸோ நம்மளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவான்ட்டு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தினா ஸோ அவருடைய சக்திகளை பார்த்தினா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக என்ன சக்தியை பயன்படுத்துறாருன்னு தெரியுதுங்களா, சூப்பர் சைன் ஃபார்மில் ஸ்பிட் பாம்பை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. சூப்பர் சைன் ஃபார்மில் எப்போ ஸ்பிட் பாம்பை உருவாக்குவார் அப்படின்ட்டு கேட்காதீங்க, ஆல்ரெடி ட்ராகன் பால் ஜியில் நான் கேனன் மூவியில் இதை செஞ்சுருக்காரு. தொடர்ந்து ஸோ நம்ம கோகு பார்த்தினா அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ட்ரை பண்ணும்போது அதோட வேஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளிவருது. சூப்பர்மேன் கண்டிப்பாக டார்க் சைடை இது இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரியே டார்க் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனை பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நம்ம கோகு பார்த்துறாரு, பட் ஹெல்ப் பண்ணல. நம்ம டார்க் சைட் நீங்கள் என்ன புதுசாக பிளான் பண்ணுறீங்களாட்டு இருக்கு, ஃபஸ்ட்டு நான் உன்னை முடிக்கிற சன் கோகு, உன்னுடைய பிளான் எல்லாத்தையுமே நான் நிறுத்தி காட்டுறேன், உன்னுடைய பாடியை மொத்தமாக அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன். சூப்பர்மேனை ஒரு நிமிஷத்தில் அவனை பீட் பண்ணி அவனை சாவடிச்சுட்டு வந்துற கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு இந்த பக்கம் சூப்பர்மேனை பிளந்து கட்டுறாரு. சடனாக நம்ம டார்க் சைட் பார்த்தீங்கன்னா ஒமேகா பீமை நம்ம கோகு மேலே பயன்படுத்துறாருங்க. கோகோ அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அண்ட் தொடர்ந்து ஸோ நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சைடை தடுத்து நிறுத்துறாரு அவருடைய ஹிட் விஷன் வச்சு. ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு சான்ஸ்ன்ட்டு இதுக்கு மேலே நம்ம கிவ் அப் பண்ண முடியாது, இதை எப்படியாச்சும் முடிச்சாகன்ட்டு ஸோ நம்ம கோகு திரும்ப அவருடைய டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாரு. இப்போ முழு வீச்சில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்துறாருங்க. இந்த பக்கம் நம்ம டார்க் சைட் நம்ம சூப்பர்மேனை போட்டு புலந்து கட்டிட்டு இருக்காரு. நம்ம சூப்பர்மேன்
முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாக் சைட் எதிர்த்து நிற்க பார்க்குறாரு. பட் இருந்தாலும் வேலைக்கு இல்லாமல் தான் ஆகுது. நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறது, எதுக்காக இவனை சேவ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன். ஆக்சுவலாக அவனே உனக்கு பிரச்சனை இருந்தானே, ஐ மீன் அவனை நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கள. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவன் உண்மையில ஒரு மர்மமான ஆள் தான். இவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியல. இவனுடைய பவர் உண்மையில வேலானது. ஸோ என்னுடைய செயல்பாடுகளை விட இவனுடைய பவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆபத்தானது, இவன் ரொம்ப டேஞ்சரானவ அப்படின்ட்டு சொன்ன டாக் சைட் சொல்கிறாரு. பட் எதுக்காக நீ இவனை சேவ் பண்ணுறேன், எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அவன் உண்மையிலே நல்லவன், அதை நான் நம்புகிறேன். அண்ட் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அவன் தான் சாட்சி அப்படின்ட்டு சொன்ன சூப்பர்மேன் சொல்கிறாரு. அந்த முக்கியமான ஒரு விஷயம், என்னுடைய நோக்கம் மக்களை காப்பாற்றுறது, அவங்கள அழிக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன், அவனை காப்பாற்றுறதுக்காண்டி நான் இங்கே வந்தேன்ட்டு நம்ம சூப்பர்மேன் சொல்லும்போது, நீ ஒரு முட்டாளதா அப்படின்ட்டு நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம கோகு, ஸோ ஆல்மோஸ்ட் பிளானட்டோட எல்லா எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அண்ட் இப்போ ஹார்டஸ்ட் பார்ட், ஆக்சுவலாக நம்ம கோகுவோட பவர் செக் பண்ணி இழுத்து வச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த கேனன். ஸோ அதில் இருக்கிற பவர்ஸை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம டாக் சைடு சரி சூப்பர்மேனும் சரி சரி சமயம் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம டாக் சைடோட அந்த ஹேண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓங்கியிருக்கு. அண்ட் நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா உன்னை பாடுற சூப்பர்மேன், நீ ஆல்மோஸ்ட் உன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே இழந்துட்டு வரும். ஸோ உன்னை பீட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, பட் எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் 2 மினிட்ஸ் வரைக்கும் நான் காத்திருந்தேன், அதனால உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துச்சு, என்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய ஹீட் விஷன் வச்சு நமக்கு டாக் சைடை பார்த்தீங்கன்னா காயப்படுத்துறாரு. ஸோ அவருடைய அந்த ஆர்மரை பார்த்தீங்கன்னா கிழிச்சு எறிஞ்சிடறாரு. அண்ட் அதை பார்த்தோன்னே நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா மரண லெவலில் வச்சு நம்ம சூப்பர்மேனை செய்கிறாருங்க. ஸோ அடின் அடி வேற லெவல் அடி. இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணும்போது இப்படி தான் நினச்சி அதே தான் இப்போ நடக்க போது. சார் ரிசல்ட் என்றைக்குமே மாறப்போகிறதில்லை அப்படின்ட்டு நம்ம டாக் சைட் சொல்லும்போது இந்த பக்கம் சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய மூமெண்ட் காத்துட்டுருக்காரு. அண்ட் நம்ம டாக் சைட் இனிமேல் சூப்பர்மேன் கிட்டே எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, அவனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட் அவனுடைய அட்டாக்கை ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அது பிரச்சனையாக வந்து அமைய போகிறதில்ல, பட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலட்டு. ஸோ அவருடைய க்ளவுஸை பார்த்துட்டே பார்த்தேன். ஸோ உன்னை டெசர்ட் பண்ண வந்துட்டு இருக்க சன் கோகு அப்படின்ட்டு நம்ம கோகு நோக்கி போகிறாரு. அண்ட் சடனாக சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டாக் சைட் பார்த்தீங்கன்னா தடுக்கிறாருங்க. ஸோ என்னால் 3 மினிட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்க முடிஞ்சது அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் சொல்லும்போது எதுக்காக இவ்வளோ அடித்து திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கேன், ஒரு கடையில் படுக்க மாட்டியான்ட்டு திரும்ப நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பார்த்து தான் இருக்காரு. ஸோ இது வந்து நல்லது கிடையாது, சூப்பர்மேனால் இனிமேல் எந்திரிச்சு நிற்க முடியாதாட்டிருக்கு. என்னுடைய ஸ்பிரிட் பாம் அட்டாக் நல்லா வேலை செய்யணும், கண்டிப்பாக டாக் சைடோட கையில் அவனுடைய க்ளவுஸ் இருக்கக்கூடாது, இல்லைன்னா எல்லா முயற்சியுமே வேஸ்ட் ஆகிடுன்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சூப்பர்மேனோட எல்லா எலும்புகளையும் பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டு இருக்காரு. சூப்பர்மேன் வழியில் கத்துறாருங்க. ஸோ சூப்பர்மேனால் பார்த்தீங்கன்னா முடியல. அண்ட் இந்த பக்கம் ஸ்பிரிட் பாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ என்னாலையும் நம்ப முடியல, இந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுன்ட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, நான் கற்பனை பண்ணாத விட இது நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. பட் சூப்பர்மேன் இன்னும் அவனுடைய க்ளவுஸை டஸ்ட்ரை பண்ணலாம், சீக்கிரமாக சூப்பர்மேன் உன்னால் முடியும், இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸ், சீக்கிரமாக டஸ்ட்ரை பண்ண அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சூப்பர்மேனோட எலும்பு நொறுங்கிற சவுண்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு கேட்குதான் உன்னுடைய எலும்பு நொறுங்கிற சவுண்ட் அப்படின்ட்டு ஸோ நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக நம்ம சூப்பர்மேனை நொறுக்கிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம சூப்பர்மேன் சிரிச்சிட்டே பார்த்தோம், டாக் சைட் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்ட்டு ஸோ நம்ம சூப்பர்மேன் சொல்லும்போது நம்ம டாக் சைடுக்கு ஏன்ட்டு பரலாம். சடனாக நம்ம சூப்பர்மேனோட ஹீட் விஷன் பார்த்தோம்னா டாக் சைடோட அந்த க்ளவுஸை பார்த்தோன்னா உடைக்குதுங்க. ஸோ பிச்சை எரிஞ்சிடுது, நம்ம டாக் சைடுக்கு தூக்கி வாரி போடுச்சு, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆக்சுவலாக டாக் சைட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோகு வச்சு ரிசர்ச் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அப்போ கோகுவோட பவர் பார்த்தீங்கன்னா நிகழற்ற வந்திருக்குங்க. ஸோ தொடர்ந்து 3 நாள் அவருடைய பவர்ஸ் எடுக்கும் போதுமே தொடர்ந்து அவருடைய பவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு. டாக் சைடுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக போச்சு. ஸோ அண்ட் அவருடைய எரால்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் இருந்தால் நம்மளால் எண்ணற்ற பிளான்ஸை டெஸ்ட் ஆக்க முடியும்ட்டு அவருடைய எரால்டு பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காரு. நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கேட்குறாரு. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இது ஒன்று மிகப்பெரிய ஒரு சக்தி ஃபோர்ஸ் வந்து நம்மளை அடிக்கும் போது ஸோ அதுலேருந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியுமா, அதில் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக முடியும் மை லார்ட், ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் என்னுடைய ரிசர்ச்சில் லிட்டில் பிட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு ஸோ அந்த க்ளவுஸை பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. ஸோ இந்த க்ளவுஸை பயன்படுத்தி உங்களால் இந்த பர்சனலை ஏற்படுத்தக்கூடிய எனர்ஜி வந்து உங்களால் இந்த க்ளவுஸை பயன்படுத்தி தடுக்க முடியும். ஸோ அது உங்களை பாதிக்காத மாதிரி உங்களால் செய்ய முடியும்ட்டு நம்ம அந்த இரால் பார்த்தீங்கன்னா ஸோ டாக் சைடு கிட்டே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. டாக் சைடு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டாக் சைட் எப்படி இது உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் கேட்கும்போது
நான் இதை லைட்டாக தான் கெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன், ஸோ இந்த மாதிரி நீ எதனோ பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம டாக் சைட் சூப்பர்மேன் அடிச்சு வேற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிடறாருங்க. நம்ம டாக் சைட் பார்த்தோம், இந்த கிளவுஸ் எல்லாமே உங்களுடைய பேனை 2 நிமிஷத்தில் என்னால் முடிக்க முடியட்டு நம்ம டாக் சைட் பார்த்தோம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ உன்னால் முடியாது, இனிமேல் நீ தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆக்சுவலாக நம்ம கோகுவோட வாய்ஸ் தான். ஸோ நம்ம டாக் சைட் பார்த்துட்டு பயந்துடுறாருங்க. ஸோ இதை வாங்கிக்கிட்டு அவருடைய அந்த ஸ்பிட் பாம்பை பார்த்தோம்னா நம்ம டாக் சைட் மேலே பார்த்தோம்னா பயன்படுத்துறாரு. ஸோ டாக் சைடுக்கு என்ன பண்ணலாம், 5 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய எனர்ஜி பீமை உருவாக்குனீங்க அப்படின்ட்டு டாக் சைடை பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துறாரு. ஆக்சுவலாக கோகு தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி தான் ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸுங்கிறத 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த எனர்ஜி அந்த ஸ்பீட் பாம்ப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம டாக் சைடை போய் அடிக்குது. ஸோ டாக் சைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே மாட்டிக்கிறாரு. நான் டாக் சைட், நான் ஒரு கடவுள், சாதாரண புழுக்களால் என்னை கொல்ல முடியாதுன்ட்டு டாக் சைட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் ஸோ அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம டாக் சைட் அடித்து டாக் சைட் காணாமல் போயிடுறாருங்க. ஸோ அந்த சூப்பர்மேன் செக் பண்ணி பார்க்கும்போது டாக் சைடே பார்த்தீங்கன்னா அவரால் பார்க்க முடியல. ஸோ என்னால் நம்பவே முடியல, உண்மையில் அவர் டிஃபீட் பண்ணிட்டாருன்ட்டு சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா வச்சுருவா பார்க்குறாரு. சூப்பர்மேன் அண்ட் நம்ம கோகு ரெண்டு பேர் தலை முடியலைங்க. ஸோ ரெண்டு பேருமே படுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நினச்சா ஒரு பேராசைட் கூட என்னை ஈஸியாக கிராஷ் பண்ணலான்ட்டு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கு போகிறது அப்படின்னு கேட்கும்போது சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து எந்திரிச்சு நம்ம மதர் பாக்ஸை கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம எடுத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம சூப்பர்மேன் சொல்லிட்டுருக்காரு. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது, ஒருவேளை நானே இங்கே ஸ்டக் ஆகிடுவேன்ட்டு எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது, நான் சீக்கிரமாக என்னுடைய உலகத்தை போகணும்னு அதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, என்னுடைய மாஸ்டருக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடு, ஏன்னா நான் வந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு. நம்ம சூப்பர்மேனுக்கு இப்போ தான் புரியுது, ஸோ வேறு உலகமாக உன்னுடைய மாஸ்டரம் ஓகே டெஃபினட்டாக நீ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், ஸோ நீ யார், எங்கேருந்து வந்திருக்கேன், உன்னுடைய உலகம் இதெல்லாம் எங்கே இருக்குது, யார் நீ எனக்கு ஆன்சர் பண்ண அப்படின்ட்டு நான் சொல்கிறது கேட்குதா எனக்கு ஆன்சர் பண்ண அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் கற்றுபோது இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. சூப்பர்மேன் கேட்டது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரல. ஸோ கோகு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா கோகு கிட்ட ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஸோ நீ யார் என்னங்கிறதால எனக்கு பிரச்சனை கிடையாது, உன்னுடைய ஆர்ஜினே எனக்கு தேவையில்லை. ஸோ நீ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னில பேட் கேவில் இருக்கும்போது டாக் சைடை டிஃபீட் பண்ணக்கப்புறம் உன்னால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொன்னிலும் அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம கோகு இதுக்கு மட்டும் பதில் சொல்கிறாரு, நான் என்னுடைய உலகத்துக்கு முதல்ல போகணும், ஸோ அங்கே போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி டிராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணணும், அந்த 7 டிராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணக்கப்புறம் ஒரு டிராகன் வரும், அந்த டிராகன் கிட்ட நான் 2 விஷ் கேட்பேன், என்னால் ஏற்பட்ட ஐ மீன் உன்னுடைய பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அழிவையுமே என்னுடைய கைகளால் இறந்த மக்கள் எல்லாத்தையுமே திரும்ப நான் சரி செய்ய போகிறேன், அவங்கள உயிரோடு கொண்டு வர போகிறேன், அந்த 2வது விஷ் என்னுடைய எனர்ஜியை செக் பண்ணி எடுத்தாலும் ஸோ அந்த எனர்ஜி இல்லாத மாதிரி நான் செய்ய போகிறேன், அண்ட் அந்த 2 வாரத்தில் நான் எல்லாத்தையுமே சரி செய்ய போகிறேன்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. என்னமோ சொல்கிறேன் ஓகே நான் அதை நம்புற அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டிராகன் பால் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடுறாருங்க. ஸோ கிங்கையோட உதவியோட டெலிபதி மூலிமா ஸோ நம்ம ஜி ஃபைட்டர்ஸோட உதவியாலும் டிராகன் பால்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கோகு சொன்ன மாதிரியும் 2 வாரத்தை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்ம சூப்பர்மேன் யூனிவர்ஸில் ஸோ நம்ம கோகுவால் ஏற்பட்ட அழிவுமே மக்கள் அழிஞ்சதுமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சரி செய்கிறாரு. அது போக டாக் சைட் கோகு கிட்ட இருந்த எனர்ஜி செக் பண்ணார் பார்த்தீங்களா, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா சரி செய்கிறாரு, எல்லாத்தையுமே நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர்றாரு. இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் அண்ட் நம்ம பேட்மேன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ கோகு அங்கே வரம் கேட்டு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் நிலைமைக்கு போயிட்டு இருக்கு, என்னால் நம்பவே முடியல சன் கோகு எல்லாத்தையுமே திரும்ப பழைய மாதிரி கொண்டு வந்துட்டானே, உண்மையில் அவன் பெரிய ஆளதா, அதே மாதிரி அந்த பேராசைட்டுமே பெசரையுமே திரும்ப கொண்டு வந்தடா, உண்மையிலே பெரிய ஆளதா, ஸோ இது எந்த மாதிரி மேஜிக் எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா இது உண்மையில ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காருங்க, என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ அந்த டிராகன் பால்ஸ் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருந்துச்சா அது என்ன மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு என்னால் திங்க் பண்ணக்கூட முடியலான்ட்டு நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காரு. அண்ட் நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஸோ டாக் சைட் இனி வரமாட்டான், டாக் சைடை சன் கோகு டிஃபீட் பண்ணிட்டான், இவனுமேல் அவனை பற்றி கவலைப்பட நமக்கு தேவையில்லை, ஸோ அவள் வர வரைக்கும் நமக்கு எப்படி டிஃபீட் பண்ணுறதுன்னு தெரியல, அவள் வந்தால் பீட் பண்ணிட்டான், இனிமேல் எண்ணற்ற உலகங்களுமே எண்ணற்ற மக்களோட உயிருமே சேஃபாக இருக்கும், ஸோ இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு நம்ம சூப்பர்மேன் சொல்கிறாரு. பட் நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இருந்தால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும், பட் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது இது இன்னும் முடியல, டாக் சைட் திரும்ப வருவான் தான் எனக்கு தோணுதுன்ட்டு ஸோ நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதேமாதிரி இந்த பக்கம் நம்ம டாக் சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் சாகலை, நான் இன்னும் உயிரோடு தான்டா இருக்கேன்ட்டு வாய்ஸ் ஓவர் கேட்குது. ஸோ இதோட மொத்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சன் கோகு அண்ட் சூப்பர்மேனோட அந்த கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபினிஷ் ஆகுதுங்க. ஸோ உண்மையிலே இந்த கிராஸ் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபேன் மாங்கலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ கைஸ்.